ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு டிடி சமையல். இன்னைக்கு நம்ம டிடி சமையல பிபிக்யூ சாஸ் வீட்லயே எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். பிபிக்யூ சாஸ் வந்து நீங்க சிக்கனுக்கு, பொட்டேட்டோ பால்ஸ்க்கு, கட்லெட் நிறைய இதுக்கு வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல கால் ஸ்பூன் பட்டர், ஒரு கப் டொமேட்டோ கெச்சப். டொமேட்டோ கெச்சப் ஈஸியாக வீட்லேயே பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் சீனி, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் பொடி, 3 ஸ்பூன் சோயா சாஸ். சோயா சாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அப்போ தான் பிபிக்யூ சாஸோட டேஸ்ட்டு கிடைக்கும். 2 ஸ்பூன் வினிகர், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு 10-15 minutes வர அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 ஸ்பூன் வர ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஹனி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அப்போ கொஞ்சம் அந்த இனிப்பும் புளிப்பும் கலந்து உரப்பும் கலந்து அப்போ தான் பிபிக்யூ சாஸோட டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நல்லா கெச்சப்போட கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இறக்கலாம். இவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வீட்லேயே பிபிக்யூ சாஸ் பண்ணலாம். இதை சிக்கன் கூட வச்சு சாப்பிட்லாம், சிக்கன் பாப்கார்னில் டிப் பண்ணி சாப்பிட்லாம். இந்த பிபிக்யூ சாஸ் வச்சு சிக்கன் ஜூசி விங்ஸ் பண்ணலாம், பொட்டேட்டோ மீட் பால்ஸ் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.